ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா சமையல். இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா, ரொம்ப சுவையான ஷீலா மீன் குழம்பு, காளா மீன் வறுவல் தான் பார்க்க போறோம். ரெண்டுமே ரொம்ப சுவையா இருக்கும், எளிமையான முறையிலேயே செஞ்சிடலாம். அந்த சுவையான ஷீலா மீன் குழம்பு, காளா மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பாத்திரலாம். ஷீலா மீன் குழம்பு பண்றதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாயிட்டு இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் அதிகமாக சேர்க்கும் போது மீன் குழம்பு நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். வெந்தயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல ருசியை கொடுக்கும். இந்த மாதிரி முழுசு முழுசாக நம்ம வெங்காயம் சேர்க்கும் போதே அதில் அந்த புளி, மீனோட வாசம் எல்லாம் இறங்கியிருக்கும். நம்ம மீன் குழம்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்கிற 10 போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 தக்காளியை மிக்சியில் சேர்த்து விழுது அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி விழுது சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் மீன் குழம்புக்கு அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி சேர்த்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கல்லுப்பு தான் நல்ல சுவையாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கணும், நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கிருச்சு. இப்போ இதில் சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஷீலா மீன் சேர்த்துக்கலாம். ஷீலா மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும், மீனும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். மீன் சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டுடலாம். மீன் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், 1-5 நிமிஷம் போதும், மீன் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். மீன் சேர்த்த பிறகு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட சுவையான ஷீலா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். காளா மீன் வறுவல் பண்ணுறதுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்புத்தூள் 1 டேபிள்ஸ்பூன். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன். மீன் பொரிக்க உப்பு, அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், கொஞ்சமாக புளித்தண்ணி. புளித்தண்ணிக்கு பதிலாக எலுமிச்சப்பழத்தோட சாறு கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து வச்சிடலாம். மசாலா தூள், புளித்தண்ணி எல்லாமே சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காளா மீன் சேர்த்துக்கலாம். 10 பீஸ் அளவுக்கு காளா மீன் எடுத்திருக்கேன். இது நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த மசாலா. மீன் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். மீன், மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ இதை 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஊறி வரும்போது நல்ல சுவையாக இருக்கும். மீன் ஊற வச்சு 1 மணி நேரம் ஆகிட்டு இப்போ நம்ம மீனை நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். காளா மீன் பொரிக்கிறதுக்கு அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாகி வந்துட்டு இப்போ இதில் நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற காளா மீன் சேர்த்துடலாம். காளா மீன் ரொம்ப சுவையாக இருக்கும். அடுப்பை மிதமான தணலில் வச்சு பொரிச்சிடலாம். மீன் 1 பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமுமே நல்லா வெந்து வரட்டும். காளா மீன் 2 பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான ஷீலா மீன் குழம்பு, காளா மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான மீன் குழம்பு, மீன் வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.